ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கூட முடிவுக்கு வந்துடும் போல. ஆனால் ப்ளூ சட்டை மாறன் சிம்பு ரசிகர்களோட பிரச்சனைக்கு ஒரு எண்டே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு லென்த்தாக வார்த்தை போர் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. யாருக்கும் யாரும் சளைச்சவங்க இல்லை அப்படின்னு ட்விட்டரில் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளூ சட்டை மாறனும் கிரிக்கெட்டில் ராகுல் டிராவிட்டை போல சிம்பு ரசிகர்கள் போடுற பந்தையெல்லாம் தனியாளாக எதிர்கொண்டு நின்றுட்டுருக்காரு. திரைப்படங்களை விமர்சனம் பண்ணி மட்டுமே பிரபலமானவன் தான் இந்த ப்ளூ சட்டை மாறன். அஜித் நடித்த விவேகம் படத்தை விமர்சித்த விதத்தால் கொஞ்சம் பிரபலமாயிட்டார். அதுக்கப்புறம் தான் பலருக்கும் இப்படி ஒரு விமர்சகர் இருக்காரு அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு. மாறனோட பழைய வீடியோக்களையும் தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தாங்க மக்கள். ஒவ்வொரு நடிகரோட ரசிகர்களும் தங்களுக்கு பிடிக்காத நடிகர் பற்றி மாறன் பண்ணியிருக்க நக்கலான விமர்சனங்களெல்லாம் ட்ரெண்டாக்கி ட்ரெண்டாக்கி இந்த ஆளையும் ட்ரெண்டாக்கி விட்டுட்டாங்க. இந்த ஆளுக்கு ப்ளூ சட்டை மாறன்னு பேர் வச்சதுக்கு எண்ணத்தை மாறன்னு பேர் வச்சுருக்கலாம். அந்த அளவுக்கு எவ்வளவு சூப்பரான படமாக இருந்தாலும் எண்ணத்தை படம் எடுத்திருக்காங்க. எண்ணத்தை கதை அப்படின்னு எண்ணத்தையாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். எல்லா படங்களையுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படி நெகட்டிவ் விமர்சனங்களை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவர நீ ஒரு படம் எடியா அப்போ உனக்கு தெரியும் அப்படின்ட்டு ரசிகர்கள் உசுப்பேத்தி ஆன்டி இந்தியன் அப்படின்னு ஒரு படத்தையும் இயக்க வச்சுட்டாங்க. அந்த படமும் வந்ததும் தெரியலை போனதும் தெரியலை. அந்த படத்துக்கு கம்மனு இருந்தால் என்னத்தை படம் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை பண்ணலை. உலக சினிமா பேசுகிற ப்ளூ சட்டை மாறன்கிட்ட கொஞ்ச நாட்களாக பார்த்திபனோட இரவின் நிழல் படமும் பார்த்திபனும் சிக்கிட்டு இருந்தாங்க. இரவின் நிழல் படத்தையும் பார்த்திபனையும் பற்றி மாறன் ஏதோ சொல்ல போக பதிலுக்கு பார்த்திபனும் விமர்சிக்க கொஞ்ச நாட்களாக சமூக வலைதளங்களில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் பெரிய வார்த்தை போரே நடந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம்தான் போடுற வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திபனை லைட்டாக வாச்சும் விமர்சிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காரு இந்த ப்ளூ சட்டை மாறன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு நடித்து ரிலீஸ் ஆகியிருக்க வெந்து தணிந்தது காடு படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்க மாறன் அதில் நடிச்சிருந்த நடிகரை பற்றி உருவ கேலி பண்ணியிருந்ததாகவும் அதை கண்டித்து சிம்புவும் பேசியிருந்தார். சிம்புவுக்கு ஆதரவாக இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனும் கொஞ்சம் இறங்கிய கருத்து தெரிவிச்சிருந்தார். பதிலுக்கு மாறனும் வழக்கம் போல் தன்னோட பாணியில் நக்கலாக பதில் சொல்ல கோபமான சிம்பு ரசிகர்கள்லாம் ப்ளூ சட்டை மாறனோட புகைப்படத்தை எரிச்சதோட மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்கள்லையும் மாறனை கண்டித்து கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. இவருக்கெல்லாம் உருவ கேலி பண்ணுறதுக்கு வந்து ஒரு தகுதியே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தன்னோட உருவத்தை பார்த்துட்டு மித்தவங்களோட உருவத்தை கேலி பண்ணலாம். சிம்பு ரசிகர்களோட பதிவும் அதுக்கு ப்ளூ சட்டை மாறனோட பதில்களும் சமூக வலைதளங்களில் நக்கலாகவும் நகைச்சுவையாகவும் வளம் வந்துக்கிட்டு இருக்குது.